சினி சமூகம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் பிக் பாஸ் அல்டிமேட்டில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் கேப்டன்சி உனக்கு விட்டு தரேன் நீ பார்த்துக்கல அப்படின்னு பகிரங்கமாக ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு ஷாரிக்கு அதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப் கூட வந்தீங்க இப்போ ஏன் இவங்க கூட வந்திருக்கீங்கன்னு பாலாஜியை பார்த்து பகிரங்கமாக ஒரு கேள்வி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இது பிக் பாஸ் அல்டிமேட் ரிபியூ இப்போ ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் ஆனது கொஞ்சம் விறுவிறுப்பா போகணும்னு நினைச்சோம் லைட்டா லைட்டாக போர் அடிச்சிருக்கு அதில் ஒரு சில விஷயங்களா நடந்திருக்கு இதை நான் அப்படியே போக போக சொல்றேன் நீங்களே கண்டிப்பாக சிரிப்பீங்க ஆனால் இந்த பிக் பாஸ்ல நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒருத்தருடைய நடிப்பானது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதையும் நான் வந்து சொல்றேன் ஆனா இந்த ஒரு இன்டர்வியூ பிரெஸ் மீட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இல்லையா அதுதாங்க செம்ம ரவுண்டு என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து அவங்க கடந்து வந்த பாதை அப்படின்ற ஒரு டாஸ்க் வைப்பாங்க பட் ஆப்வியஸா இப்போ வைக்க முடியாது ஏன்னா எல்லாருமே முன்னாடி இந்த கண்டஸ்ட்னால அந்த கதையை போட முடியாதுன்றதுனால இப்படி ஒரு டாஸ்க்கை வச்சாங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு

கொஸ்டினாக வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செலிபிரிட்டி பேக்ரவுண்டில் தான் நீங்கள் வந்துருக்கீங்க நான் உங்கள் அப்பா செலிபிரிட்டி அம்மா செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஷாரிக் நீங்கள் வந்து உங்களை தனித்து செயல்படுற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா உமா உமா ரியாஸ் அவங்களுடைய பையன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய பையன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் தாண்டி நீங்கள் தான் வந்து செஞ்சீங்களான்ற மாதிரி கேள்வியெலாம் கேட்டாங்க ஸோ அதுக்கு நம்ம ஆள் பதில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிஜமாகவே வந்து நான் முன்னாடி வரணும் அப்படின்னு தான் நினச்சேன் இந்த பிக் பாஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு நான் எங்கள் அம்மா பேர் அப்பா பேரும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல நானாக வரணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் நான் நானாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஷாரிக் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்க அவங்க தானே இந்த வார தலைவர் அதனால உங்களுடைய பிளான்லாம் நீங்கள் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணல ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு நான் ரெண்டு மூணு நாளா வேஸ்ட் பண்ண கிடையாது நான் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டேன் அந்த ஃப்ரீடம்னா தாண்டி நான் இப்ப பாருங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்கு அதை வைக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டெனே அதுக்கு அபிராமி இருந்துட்டு இல்லை நான் சொன்னாலும் அந்த மீட்டிங் வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அடுத்தபடியா ஸ்ருதி ஒரு பக்கம் வந்து கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான் சொன்னாங்க நீங்க கேப்டன்சி வேணா விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி கேட்டதுக்காக விட்டு கொடுக்குறேன் சுற்றி நீ பார்த்துக்கிற கேப்டன்சியாக நீ வேணால் விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அதை எப்படி மாற்ற முடியும் அது பிக் பாஸ் போட்ட ரூல் அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை இல்லை நீ சொல்கிறனா சொல்லு ஆஸ் அ கிங் ஆஸ் அ லீடராக வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஆரம்பத்துலேயே ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து போட்டாங்க இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் வந்து இந்த மூணு பேரை தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது அது மாதிரியான ஒரு சில ரூல்ஸ்லாம் போட்டாங்க பட் அவங்களுடைய விஷயம் அந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை மறுபடியும் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தைகளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் உண்டு ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னி பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தைகள் பயன்படுத்தாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம தாடி பாலாஜியை உட்கார வைக்கிறாங்க ஸோ தாடி பாலாஜி செலிபிரிட்டி அப்படின்னதும் ஒரு காமெடியானால் தான் எல்லாருமே பார்க்குறாங்க யாருமே அந்த ஒரு செலிபிரிட்டியாக பார்க்கவே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டினே வந்து ரைஸ் பண்ணுறாங்க கொஸ்டின் ரேஸ் பண்ணும்போது தாடி பாலாஜி ஆன்சர் பண்ணுறாரோ இல்லையா அதை நான் சொல்ல வரது என்னென்னா அப்படின்றதுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய அந்த ப்ரெஸ் டீம் இருக்கு இல்லையா ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த செலிப்ரிட்டி டீம் எல்லாருமே வந்து அவங்க அவங்க தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிக்கிறாங்க இதில் அப்படியே தலைமையில கையை வச்சு துண்டை போட்டு உட்கார நிலைமையாக அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ எப்படியாவது பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு நினச்சாங்க அப்படி என்ன மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாடி பாலாஜியை பார்த்து பாலாஜி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு லாஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட வந்தீங்க இப்போ இவங்களோட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அபியும் அதாவது அபிராமியும் அண்ட் சுரேஷ் தாத்தாவும் இருக்கிறத பார்த்து பாயிண்ட் பண்ணி கேட்டாங்க ஸோ பார்க்குற நமக்கே பார்த்தீங்கன்னா அவங்க அபியை கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு அபிராமியை தான் வந்து லாஸ்ட் டைம் உங்கள் ஒய்ஃபோட வந்திருக்கீங்க இவங்க கூட வந்திருக்கீங்களான்னு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய சுரேஷ் தத்தா அடிக்கடி வந்து இன்ட்ரப்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ குறுக்க குறுக்க பேசின காரணத்தால் லாஸ்ட் டைம் உங்கள் ஒய்ஃபோடு வந்தீங்களே இவங்க கூட இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தாத்தாவை தான் மீன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க பட் இவங்க கூட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அதை அபிய சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் அபிக்குமே வந்து கோவம் வந்துருச்சு இப்போலாம் நீங்கள் பேசக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப மனக்கசப்பாயிடுச்சு அதே மாதிரி ஸ்ருதியும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இது பாலாஜி இது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் பண்ணுற பால அது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாகவே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தப்பு தப்பை கேட்டதுமே வந்து பாலாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நீ சொல்ல ஸ்ருதி நான் அப்படி சொல்லவே இல்லை நான் இந்த மாதிரி தான் மீன் பண்ணேன் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வந்து பிளேட்டை மாற்றினாங்க பட் இவங்கள இந்த ஆட்களை அப்படின்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது இவங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ண காரணம்னால அது அபியஸ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது மட்டும் மட்டுமே தான் பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படியே கன்சல் ஆயிட்டாங்க ஆனால் இதில் ஓவராக ரியாக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வனிதா என்னன்னா ரொம்ப கத்தணும் அப்படின்னா வந்து ரொம்ப கத்துவேன் பிரச்சனை அப்படியே கத்துவேன் ஏன்னா சும்மா உட்காந்து இருக்கிறவங்களை சொரிஞ்சு விட்ட மாதிரி சுரேஷ் நீங்க என்ன பண்றீங்க சுரேஷ் தத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து நான் வந்து டச் அப் அப்படின்னு இவங்க சொன்னாங்க டச் அப்லாம் எங்க வேலையில வெளியே கிளம்புங்கன்றாங்க அப்புறம் எதுக்கு அவங்க செலிபிரிட்டி பொசிஷன்ல போய் உட்கார வைக்கணும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான கேள்விகளும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெஸ் அப்படின்றத பந்தாக காட்டணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ப்ரெஸ் என்னைக்குமே வந்து அவ்வளோலாம் வந்து பண்ணவே மாட்டாங்க அதுவே ஒரு தப்பான பிம்பம் தான் ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுசரித்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லா கேள்வியும் கேட்பாங்க இப்படி ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக கேள்வியெல்லாம் எந்த பிரச்சனை நான் கேட்டதே இல்லை ப்ரெஸ் அப்படின்றதுனால இப்படி உட்காந்தது எனக்கே பர்சனல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் அந்த மாதிரியான ஆட்டிடியூட் மட்டுமே தான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஃபேன்ஸுக்குமே இந்த ஒரு ஹர்ட் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா பாலாஜி வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இந்த கப்பை வந்து எனக்கு வேண்டாம் நான் கப்புக்காகவே வரல நான் வந்து ஃபஸ்ட்டு கேம் விளையாட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ கப்பு கொடுத்தா உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்ல வரல போட்டியாளராக வந்திருக்கும் போது கப்பு வேணும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களை குழப்பினாலும் பாலாஜி அவருடைய கருத்தில் தெளிவாக இருக்காரு அப்படின்ற தெரிய வருது அப்படியே அரசல் பிரசலாக வந்து நம்மளும் போட்டு வைப்போம் அப்படின்னு அந்த பக்கம் வந்து ஜூலி இருந்துட்டு நீங்கள் ஜெயிக்கிற அந்த பரிசு தொகையில் எனக்கு வந்து பங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஏமா பங்கா இது என்னம்மா போங்கா இருக்குது நான் ஜெயிக்கவே இல்லையே சரி ஜெயித்தான் வந்து உனக்கு நான் அமௌண்ட் தரமா அது எதுக்கு தரேன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள்லாம் வந்து நிறைய பசங்களை வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அதுக்காக வேணா தர அப்படின்னா அங்கிருந்து ஒரு பக்கம் புகஞ்சது எங்கடா புகையுது அப்படின்னு கேமரா திருப்பினா தாமரை செல்வி அவங்களுடைய வயித்துல வந்து புகு பகு பகுன்னு புகையாக வந்துச்சு அப்படியே வந்து இவங்க ஏன்னா எனக்கு நீங்க தருவீங்களா அமௌண்ட் கேட்டேன் அப்படின்னாங்க நானும் நிறைய பசங்க வந்து படிக்க வைக்கணும் நினைச்சு தருவீங்களா இல்லை எனக்கு முதல்ல பிள்ளைங்க இருக்கு அவங்கள பார்த்துட்டு மீதி இருக்கிறத கொடுக்கறேன் சொன்னாங்க அந்த பிள்ளைங்க ஏன் அங்க ஞாபகம் வரலன்னு சொல்லி அங்கேயே ஒரு பக்கம் கொளுத்தி போட்டாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பக்கம் அமைதியாச்சு பட் ஆனா இது முடியுறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கலவரமே இருக்கு எல்லாம் எந்திரிச்சே வெளியே எனக்கு வேணாங்க அப்படின்னு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சுவாரஸ்யம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதை கேட்டால் நீங்களே கண்டிப்பாக சிரிப்பீங்க ஸோ இந்த மாதிரி பாலாஜியோடது முடிஞ்சிருச்சு அடுத்தபடியாக அனிதா ஒத்துக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஸோ அனிதா கிட்டே ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக கொஸ்டின் இல்லை கேட்ட ஒரு கேள்வியும் யார் கேட்டாங்க அப்படின்னா ஜூலி தான் கேட்டாங்க நான் ஒரு பாட்டு பாடினேன் அன்னைக்கு அந்த பாட்டை கண்டிப்பாக போட்டுருவாங்கன்றதுக்காக தானே நீ பாடினேன் ஸோ இதனுடைய ப்ரொமோஷனுக்காக தானே பாடின அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சும்மாவே ஜூலி இருந்தாலும் அவங்கள சொல்லாமல் இவங்க இருக்கவே மாட்டாங்க போல ஸோ அப்படி கேட்டதுமே வந்து இவங்க நான் அப்படி சொல்லலாம் நீ அந்த பாட்டை பாடினதுனால போடுவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு இவங்க பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க நான் நிறைய பாட்டு பாடுறேன் எக்கச்சக்கமான பாட்டு எப்பவுமே பாடிட்டு இருப்பேன் சொல்லி சக கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேட்க அவங்க அப்படின்னு சொல்றது அதாவது அப்படின்ற மாதிரி தலையாட்டினாங்க பட் நிஜமாவே வந்து ஜூலி நிறைய பாட்டு பாடுறாங்க ஸோ ஏன் நீங்க வந்து பர்டிகுலரா அந்த ஒரு பாட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ இதுதான் அங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்த விஷயம் பட் அனிதாக்கு அப்புறமா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பெருசாலாம் கேட்கல இதுதான் வந்து அவங்க கேட்ட கொஸ்டின்லேயே வந்து ஒரு ஷார்ப்பான கொஸ்டின் பார்க்கப்படுது அடுத்தபடியா அபிநய் இதுல வந்து உட்காடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறமா அங்கேயும் நிறைய நிறைய கேள்விகள்லாம் வரும் அப்படின்னு நினைச்ச நிலையில் அங்கேயும் ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் வரவே கிடையாது அங்க தாமரை செல்வி தான் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க டப்பால் டப்பால்னு கொஸ்டின் கேட்கும் போது பேசாம பேசாமல் ப்ரெஸ்லேயே இருந்துருக்கலாம் மேடம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கொஸ்டின் அவங்க ரேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ கவன கொஸ்டின்ஸ் அப்படின்னும்போது நம்ம சொல்லணும்னா உங்க ஒய்ஃபு இந்த பிக் பாஸ்கில் வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எதுக்கு உங்களுக்கு அது தேவையில்லாது அப்படின்னாங்க இல்ல ஏன் ஒய்ஃப் என்ன சொல்வா அவன் நல்லா விளையாடிட்டு வந்தா சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் இன்னொரு விஷயம் பர்சனலாக அவங்க கேட்டது என்ன அப்படின்னா சக கண்டஸ்டன் எல்லாருமே உங்களுடைய உறவினர்கள்னு சொல்றீங்களே அப்படிதானா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க ஆஹ் ஆமா அதுல என்ன சந்தேகம் இருக்கு இல்லையே நீங்க என்ன உறவினரா பாத்த மாதிரி தெரியல கூட நீங்க ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க எஸ் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய பாண்டிங்ல அவர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது ஏன்னா தாமரை செல்வியிடம் வந்து அவங்க ரொம்ப பேசவே கிடையாது என்னதான் இவங்க சக போட்டியாள இருந்திருந்தாலுமே இவங்களுடைய பேச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே சிங்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட கொஷனுக்கு அப்புறமா தான் நமக்கே தோணுச்சு பட் ஆப்வியஸா அபிநய்கிட்டையும் வந்து அபிநய்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கல இந்த ஒரு கொஷின் தான் பெக்யூராகவும் சூப்பராகவும் இருந்துச்சு ஸோ ஸ்ருதி தான் உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி கிட்ட கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே முடியாது ஏன்னா அந்த போட்டியாளர்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஒரு சிறப்பான சம்பவங்களுக்காக காத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னே அது இதுதான் எல்லாருமே தூங்கிட்டாங்க குறிப்பாக வந்து நம்ம வனிதா சொல்லலாம் வனிதா வந்து நல்லா தூங்கிட்டாங்க ஜூலி அதுக்கப்புறம் ஷாரிக் இவங்களாம் வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துச்சாங்க மீதி எல்லாருக்குமே வந்து லைட்டாக ஒரு கண் வந்து சுருக்குச்சு ஓகே அடுத்ததாக பாலா கேட்ட ஒரு கேள்வி வந்து சுருக்குன்னு இருந்துச்சு எல்லாருமே வந்து இந்த ரன்னிங் ரேஸில் ஓடும்போது ஒரு நாலு பேர் ஓடுறீங்க நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் தானே அவங்க கிட்டே ஒரு நாலு பேர் ஓடுறாங்க ஒருத்தர் வந்து அப்படின்னு கீழே விழுந்துடுங்க ஸோ உடனே நீங்கள் வெளியே போய்ட்றீங்க மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் நல்லா ஜெயிக்கணும்னு கை தட்டுவீங்களா இல்லை அவங்க காலை வாருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் என்ன பிரமாதம் கைதனை தட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அப்புறம் ஏன் நீங்க போட்டியிலேருந்து வெளியேறினதுக்கப்புறமா அப்புறமா சக போட்டியாளர்களை தவறாக பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இது எஸ் கொஞ்சம் வந்து தப்பாக தான் தெரியுது பட் அதையும் வந்து சமாளிக்கணுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எங்கேன்னு பட்டி தொட்டிலாம் பார்த்து அப்படியே வந்து சமாளித்து விட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அவங்களாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கொஷ்டின் கேட்டாங்க நீங்கள் இந்த கப்பை வின் பண்ணணும்னு நினைக்கிறது ஏன் ஏன்னா லாஸ்ட் டைமே உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது நீங்கள் வின் பண்ணல ஸோ இப்போது வின் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி கப்பை வின் பண்ணால் அளவுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் ஆனால் அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் அப்படின்றத தாண்டி கைடன்ஸ் அப்படின்றது கிடையாது ஸோ நானாகவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு மூவும் எடுத்து வச்சு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதையும் வந்து சொன்னாங்க அவங்க வின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு கப் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த கப் தேவைப்படுது அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபேமிலியிலேருந்து வந்தக்காரனால அந்த ஒரு கப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக உட்கார வச்சதுதாங்க தாங்க அபிராமி அபிராமி கிட்டிருந்தாப்பா நிறையா வருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தோம் ஸோ அபிராமி வந்து உட்கார வச்சாங்க அபிராமி யோகார் வச்சதுக்கப்புறமா யார் கொஸ்டின் அதிகமாக கேட்டாங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம சொல்ல தேவையில்லை நீங்களே நினச்சிருப்பீங்க இங்கே வந்து பேசவே முடியலன்னு ஃபீல் பண்ண ஒருத்தர் தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பேசியிருப்பாரோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆபியஸாக நிருப்தான் அந்த சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார் என்னென்னா முன்னாடியே வந்தார் கை கொடுத்தாங்க பட் அப்போல்லாம் வந்து கை கொடுக்கல பேசலை அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இங்கே போட்டு உடச்சி தள்ளிடணும் அப்படின்றனால உடனே ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி என் கூட பேசலை இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் வந்து நம்ம பிரேக்அப் பண்ணிட்டோம் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கா தெரியாதவங்க ஒவ்வொருத்தருக்காக போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க ஒரு வேலை உங்க கூட நான் க்ளோஸ் ஆகி நமக்குள்ள பாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பட் அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி பாட்டின் போட்டு உடச்சிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல நிருப் அவங்க கிட்ட தொடர்ந்து பேச ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் அங்கங்க நமக்கு தெரிஞ்சது என்ன காரணம் அப்படின்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்கள உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்களை யார் யார் எப்படி எப்படி அப்படின்றத ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து நிறைய பேர் பற்றி சொன்னாங்க தாமத செல்வியை பற்றி சொன்னாங்க இவங்க வந்து நிஜமாவே நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களான்ற எனக்கு குழப்பம் இருக்கு பட் அதை தவிர்த்து அவங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் கூட லோட்டஸ் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சுரேஷ் தாத்தா கிட்ட வந்து பேசும்போதும் அதே மாதிரி தான் நெருப் அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க எனிவேஸ் இந்த மாதிரி தான் அந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் இன்னைக்கு எபிசோடு நடந்திருக்கு அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க இதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க நான் அந்த ஆபீஸா வெயிட் பண்ணிட்டு இருக்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பை டேக் கேர். திஸ் இஸ் விஜேஸ்ரீ.